வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் என்னன்னா அருமையான அதுவும் நல்ல ஹெல்த்தியான ஒரு சாம்பார் ரவை சாம்பார் சாதம் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கூட இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் லஞ்சுக்கு கூட இது மாதிரி சிம்பிளா பண்ணிட்டு அப்பளம் ஊறுகாய் இல்ல உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதுல வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் ஊத்தியாச்சு. இதுல வந்து 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் இல்ல கடலை எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் நெய் நல்லா சூடானதும் சின்னதா ஒரு 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். பட்டை சேர்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளேவரா இருக்கும். இதுல 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் உளுந்து, அதோட 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு வெந்தயம் சேர்த்தோம்னா தான் நல்ல வாசனையா இருக்கும். இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட 2 வரமிளகாய் சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு அந்த வரமிளகாய் வந்து நல்லா அப்படியே சவுந்து வரணும். அந்த வரமிளகாயோட ஃப்ளேவர் வந்து நல்லா வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுபடணும். இப்போ நல்லா சிவந்து வந்துருச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் முழுக்கா அப்படியே சேர்த்துக்கலாம். இதோட 1 கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் நீளமான அரிசினதை சேர்த்துக்கலாம். நீங்கள் முழுக்கா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கனா சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முழுக்கா சாதம் முழுக்கா சேர்க்கையில் டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். முழுசாக சேர்க்க பிடிக்காது அப்படின்னா நீங்கள் 2 ரெண்டாக நறுக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 4 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்க வேணா இந்த மாதிரி 2 கீறிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். அந்த காரம் மட்டும் அதில் இறங்கினா போதும். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் மீடியம் சைஸாக 3 தக்காளி மிக்சியில் அடிச்சதாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நறுக்கி போட பிடிக்கும்னா நீங்கள் நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை சாம்பார் சாதம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது சாம்பார் பொடி சேர்த்துடலாம். நான் வந்து சக்தி மசாலா சாம்பார் பொடி தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் வீட்டில் வச்சுருக்க சாம்பார் பொடி வந்து அரைச்சி வச்சுருக்கீங்கனாலும் அது கூட சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம காய்கறிகளை சேர்த்துக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாமே எடுத்திருக்கேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கேரட்டு எல்லாமே எடுத்திருக்கேன். உங்களோட விருப்பம் தான். எந்த காய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தீங்கன்னா போதும். நிறைய எடுக்க வேணாம். முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முருங்கைக்காயில் பாதி தான் போட்டிருக்கேன். ஒரு 4-5 பீன்ஸ் வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். சின்னதாக ஒரு கேரட்டு நறுக்கி போட்டிருக்கேன். ரவுண்டாகவே நறுக்கியிருக்கேன். அதே மாதிரி மீடியம் சைஸாக 1 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதில் பட்டாணி சேர்க்குறதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் கத்திரிக்காயெலாம் சேர்த்திங்கன்னா சாம்பார் சாதம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். எக்ஸ்ட்ரா போடுறதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா குழஞ்சி வரையில் சாம்பார் சாதம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி முருங்கைக்காய் போட்டிங்கன்னா தான் அந்த சாம்பார் வந்து நல்ல வாசனையாகவும் இருக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்க்குறேன். பத்திரையினா நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். நல்லா பரட்டி விட்டோம்னா அந்த மசாலா எல்லாமே காய்கறிகளில் வந்து நல்லா பிடிச்சிக்கிறோம். 1-2 நிமிஷம் இப்படியே வரமாட்டோம். இப்போ 1-2 நிமிஷம் அந்த காய்கறிகள்லாம் அந்த மசாலாவோட நல்லா வதக்கியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த கிளாஸில் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சோம்னா தான் அந்த பருப்பு வந்து நல்லா மசஞ்சு வரும். இப்போ தான் சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு சேர்த்தாச்சு. இப்போ அதே மாதிரியே அதே 1 கிளாஸ் அளவுக்கு சம்பா ரவை எடுத்திருக்கேன். அதாவது கோதுமை சம்பா ரவை. நம்ம எந்த டம்ளரில் எடுக்கிறோமோ அதே டம்ளரில் ரவையும் எடுத்துக்கோங்க, கோதுமை ரவையும். இப்போ இதை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து கழுவிட்டு அப்படியே வச்சுட்டேன். நல்லா ஊறிடுச்சு. இதுவும் இது வந்து ஒரு 5 நிமிஷம் ஊறியிருக்கும். ரொம்ப இது ஊற வைக்கலை. வந்து நான் 1 டம்ளருக்கு 1 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் 1 டம்ளருக்கு 3/4 டம்ளர் கூட பருப்பு எடுத்துக்கலாம்.
இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இதுக்கு தண்ணியோட அளவு பாத்தீங்கன்னா 5.5 டம்ளர் தேவைப்படும் பருப்புக்கும் ரவைக்கும் சேர்த்து பக்கத்துல வந்து ஒரு பாத்திரத்துல சூடு பண்ணி வச்சிருக்கேன் சூடாயிட்டு இருக்கு இது வதக்கையிலே அது வந்து பக்கத்துல வச்சிட்டீங்கனா சூடாயிரும் நல்லா இது வந்து நம்ம வறுத்துக்கலாம் அதுலயே இந்த சூட்லயே கொஞ்சம் நல்லா அந்த ரவை வறுபடுத்தும் நல்ல வாசனமா இருக்கும் இப்ப தண்ணி நல்லா சூடாயிருச்சு நான் முன்னாடியே அலந்து எடுத்து வச்சிட்டேன் அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் சுடு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையுமே கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம் இதல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் இந்த சாம்பார் சாதத்துக்கு நான் புளி ஊத்தல ஏனா தக்காளி அடிச்சு ஊத்தி இருக்கதனால அந்த புளிப்பு வந்து லைட்டா தெரியுது அதனால புளி ஊத்தல உங்களுக்கு வந்து நீங்க பண்ணே இல்ல புளி கம்மியா புளிப்பு கம்மியா இருந்துச்சுனா கொஞ்சமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு புளி வந்து புளி தண்ணி சேர்த்துக்கங்க புளி வந்து கட்டாயம் சேக்கறணும் அவசியம் இல்ல உங்க விருப்பத்தை பொறுத்து புளிப்பு டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கங்க இப்போ இது வந்து கொதிக்கட்டும் இப்போ பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜ்ல கொத்தமல்லி இலை வந்து நல்லா நிறைய சேர்த்துக்கங்க கொத்தமல்லி இலை நிறைய சேர்த்தோம்னா சாம்பாருக்கு வந்து நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு வாசனையா இருக்கும் இப்போ இத லைட்டா ஒரு தடவை mix பண்ணிக்கங்க ஏனா அடியில எல்லாம் புடிக்காம இருக்கிறதுக்காக லைட்டா mix பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிரலாம் மூடி வச்சு விசில் போட்டுட்டு நல்ல ஒரு 6 விசில் 5 இல்ல 6 விசில் விட்டுட்டு நல்ல ஸ்டீம் போனதுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ நல்ல ஸ்டீம்லாம் போயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க அருமையா இருக்கு பாருங்க இது வந்து நல்லா கலந்து விட்டுறலாம் mix பண்ணோம்னா சரியாயிரும் இப்போ இது சூடா இருக்கதனால இப்படி இருக்கு ஆனா அந்த மாதிரி இருந்தாதான் சாப்பிடுறதுக்கு வந்து நல்லா இருக்கும் ஏனா பருப்பு வந்து ஆறுச்சுனா அதுவுமே கெட்டியாகும் இந்த சம்பாரவை பாத்தீங்கன்னா அதுவுமே ஆறாற நல்லா அப்படியே அந்த தண்ணி பசையெல்லாம் உள்ள இழுத்துட்டு நல்லா உதிரியாகும் அதனால பயப்பட வேணாம் அவ்வளவுக்கு தண்ணியா இருக்கேனா ஆறுச்சுனா நல்லா சாப்பிடுற அளவுக்கு சூப்பரா வந்துடும் சோ அருமையா ரெடி ஆயிருச்சு நல்ல வாசனையாவும் இருக்கு இதே மாதிரியே சாதாரண அரிசியிலையும் கூட நீங்க இதே மெத்தட்ல பண்ணலாம் சாதாரண அரிசியில பண்றதா இருந்தா நீங்க 6 டம்ளர் வச்சுக்கோங்க 1 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி வச்சீங்கன்னா இந்த மாதிரி அதாவது தளர்வா சூப்பரா இருக்கும் லஞ்சுக்கெல்லாம் நீங்க லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதா இருந்தா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னாதான் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ரொம்பவும் கெட்டியா வச்சிட்டோம்னா மதியத்துக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே கெட்டி ஆயிரும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ஸோ இது மாதிரி தான் இருக்கணும் நீங்க இதுல விருப்பப்பட்ட மேலப்பில் நெய் இதோட டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கு சாதாரணமா நம்ம சாம்பார் சாதம் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்ல இருக்கு இந்த டம்ளர்ல நான் எடுத்திருக்கேன் இந்த டம்ளர்ல வந்து பருப்பும் ரவையும் எடுத்துக்கல தாராளமா 4 பேர் சாப்பிடலாம் அது ஸோ வந்து 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு இந்த அளவு செய்யுங்க சாதம் வந்து கரெக்டா வரும் கேட்கல ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்க வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க நன்றி